ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் குடிமையியல் அழகு மூன்று மனித உரிமைகள் பகுதி ஒன்று மாணவர்களே இந்த பாடத்துல மனித உரிமைகளுக்காக போராடிய நிறுவனங்களின் வரலாற்றினூடே நம்ம செல்கிறோம் மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கை மனித உரிமைகளை உறுதி செய்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது இந்திய அரசியல் அமைப்பில் இடம்பெற்றுள்ள அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றியும் தேசிய மற்றும் மாநில மனித உரிமைகள் ஆணையங்கள் பற்றியும் அவற்றின் செயல்பாடுகள் பற்றியும் குழந்தைகள் உரிமைகள் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் உரிமைகள் பெண்கள் உரிமைகள் மற்றும் தொழிலாளர் உரிமைகள் போன்ற மனித உரிமைகளின் வகைகள் பற்றி இந்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம் மனித உரிமைகள் என்றால் என்ன ஐநா சபை மனித உரிமைகளை எவ்வாறு கூறுகிறது தெரியுமா இன பாலின தேசிய இனக்குழு மொழி மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமை ஆகும் எவர் ஒருவருக்கும் மனித உரிமையை வழங்குவதில் பாரபட்சம் காட்டக்கூடாது மனித உரிமையினால் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் பத்தாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் ஏழாவது நாள் உள்ள ஃப்ரிடோரியா என்னும் இடத்திற்கு ரயில் வண்டியில் முதல் வகுப்பில் வெள்ளையர் அல்லாத ஒருவர் சென்று கொண்டிருந்தார் வழியில் வண்டியில் ஏறிய வெள்ளை இனத்தவர் ஒருவர் வெள்ளையர் அல்லாதவரை பார்த்து முதல் வகுப்பிலிருந்து நீ மூன்றாம் வகுப்பு பெட்டிக்கு செல்லும்படி சொல்றார் முதல் வகுப்பு பயணச்சீட்டை வைத்திருந்த வெள்ளையர் அல்லாதவர் அவ்வாறு செல்ல முடியாது அப்படின்னு மறுக்கிறார் பீட்டர் மன்ஸ்பக் என்ற இடத்தில் ஓடும் வண்டியிலிருந்து தள்ளிவிடப்பட்டார் அந்த இரவு கடுங்குளிரில் குளிரில் அந்நிலையத்தில் குளிர் நடுக்கத்தில் போது அவருக்கு சிந்தனை துளிர்விட்டது அவர் வாழ்வின் திசையையே மாற்றியது அந்த நொடியிலிருந்து அகிம்சை வழி நின்று இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக தன் வாழ்நாள் முழுவதும் போராட வேண்டும் என்று அவர் மனதில் உறுதி கொண்டார் அவ்வாறு உறுதி கொண்டவர் யாரு தெரியுமா அவர் வேறு யாரும் அல்ல நமது தந்தை அண்ணல் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்கள் உள்ளிட்ட வெள்ளையர் அல்லாதவர்களுக்கு எதிராக நிலவிய இன ஒதுக்கல் கொள்கையை எதிர்த்து போராட வேண்டும் என்ற முக்கியமான முடிவு அவரை அந்நாட்டிலேயே தங்க வைத்தது மனித உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதில் உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை பெரும் பங்கு வகிக்கின்றது இறுதிக்கு வந்த இன ஒதுக்கல் கொள்கை இன ஒதுக்கல் தென்னாப்பிரிக்காவில் காணப்பட்ட இன பாகுபாடு ஆகும் வாசிப்பிடங்களும் இனத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டன குறைந்த எண்ணிக்கையிலான வெள்ளை இனத்தவர் அதிக எண்ணிக்கையிலான கருப்பினத்தவரின் மீது ஆதிக்கம் செலுத்திய இந்த இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக தென்னாப்பிரிக்க மக்கள் போராடினர் நெல்சன் மண்டேலா இன ஒதுக்கல் எனப்படும் கொள்கைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடினார் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்திய போது சிறையில் தள்ளப்பட்டார் உள்நாட்டிலும் உலக நாடுகளிலிருந்தும் அவரது போராட்டத்திற்கு ஆதரவு பெருகிய போது இன ரீதியான உள்நாட்டு போர் ஏற்படுமோ என்ற அச்சத்தினால் தென்னாப்பிரிக்க தலைவர் எஃப்டபிள்யூ டி கிளார்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவரை விடுதலை செய்தார் மண்டேலா மற்றும் டி கிளார்க் ஆகியோரது கடும் முயற்சியினால் இன ஒதுக்கல் கொள்கை ஒரு முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி எட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் பள்ளின பொது தேர்தல் நடைபெற்ற போது மண்டேலாவின் தலைமையிலான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று நில்சன் மண்டேலா அந்த நாட்டின் ஆனார்